வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. மானுட லோகமான இந்த பூமியிலிருந்து 86,000 காத தூரம் விண்வெளியில் பயணித்தால் வைவஸ்தவ நகரம் என்னும் ஒரு பிரம்மாண்டமான நகரம் உங்கள் கண்களுக்கு தெரியும். சுற்றிலும் மரண போலங்கள் கேட்கும் அந்த நகரத்தில் மேகங்கள் இரத்த மழை பொழியும். குடிக்கத்தகாத வெப்பத்தால் ஆவியாகும் கொதிநீர் மட்டுமே அங்கிருக்கும். பயங்கர கோர பிராணிகள் புடைசூழ எட்டு திக்கும் கிண்ணற கிம்புருடர்களின் படைகளுக்கு நடுவே ஒரு பிரம்மாண்டமான அரியணையில் ஒரு மிரட்சியான உருவம் வீற்றிருக்கும். அந்த அபூர்வ நகரம் உங்களின் கண்களுக்கும் ஓர் நாள் தெரியும். ஆனால் ஒரு நிபந்தனையுடன், இவ்வுலக வாழ்வு முடிந்து மரணித்த பிறகே அந்த வினோத நகரம் உங்கள் கண்களுக்கு தெரியும். மரணம் என் நகரத்திற்கு செல்லும் ஓர் சாவி. வைவஸ்தவம் எனும் இந்த ஆகாய நகரத்திற்கு இன்னொரு பெயரும் உண்டு. அது யமபுரி. அங்கே சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் மிரட்சியான உருவத்தின் பெயர் காலன் எனும் யமதர்மன். இப்படியா யமலோகத்தை பத்தி பயங்கரமான விஷயங்களை கருட புராணம் விவரிக்குது. எஸ், இன்னைக்கு இந்த வீடியோல கருட புராணம் கூறும் யமலோகம் எப்படி இருக்கும்னும், அங்க போகும் பாதைக்கு இடையே என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த ஜீவன் சந்திக்கும்னு கருட புராணம் சொல்லி இருக்கோ அது எல்லாத்தையும் தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இறந்த ஒரு ஜீவனின் மறு உலக பயணம் கருட புராணத்தின் வழியே. சோ தயாராகுங்கள், தமிழ் ஃபேக்டரி ஊடாக மிஸ்டீரி சிஸ்டர்ஸ் உங்கள் வழியில். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாகரிகத்திலையும் காமனா சொல்லப்படுற ஒரு விஷயம்தான் இந்த சொர்க்கமும் நரகமும். இப்படிப்பட்ட கான்செப்ட்ஸ்க்கு எல்லா நாகரிகத்திலையும் பல கதைகள் உண்டு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் சொர்க்கம் நரகம் கான்செப்ட்ஸ விவரிக்க நம்ம சொந்த மண்ணில் உருவாக்கப்பட்டது தான் கருட புராணம். இது நம்ம வெர்ஷன் ஆஃப் ஹெல் அண்ட் ஹெவன். பேசிக்கா இந்த கருட புராணத்தோட கதை எப்படி துவங்குதுன்னா, ஒரு நாள் விஷ்ணு பகவான் கருடன் மேலே ஏறி இந்த உலகத்தை வலம் வந்துட்டு இருந்தப்போ கருடன் விஷ்ணு பகவானை பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறாரு. இறைவா, இந்த உலகத்தில் மனிதர்கள் பிறந்து இறக்குறாங்க. அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப சொர்க்கத்தில் சந்தோஷமாகவும் நரகத்தில் கொடூரமாகவும் தண்டிக்கப்படுறாங்க. இது எதனால் நடக்குது? இறந்த பிறகு ஜீவன்கள் சொர்க்கத்துக்கு போகணுன்னா என்னெல்லாம் செய்யணும்னு விஷ்ணு பகவான் கிட்ட கேட்குறாரு. கருடனுடைய வார்த்தைகளை கேட்ட விஷ்ணு பகவான் ஒரு சிறு புன்னகையோட பேச துவங்குறாரு. ஸோ இதிலிருந்து விஷ்ணு பகவான் கூறிய கருட புராண கதையை அவர் வழியாகவே நாமளும் தெரிஞ்சுக்க போகிறோம். கேள் கருடா, இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லாருமே என்னைக்கோ ஒரு நாள் மரணம் நம்மளை தழுவுங்கிறத தினம் தினம் உணர்ந்து வாழணும். அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் செய்கிறவங்க அடிப்படையிலேயே புண்ணியம் செஞ்சவங்களாக கருதப்படுவாங்க. மனிதனுடைய மிகப்பெரிய எதிரியே அவனுடைய ஆசைதான். மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, இந்த மூணு ஆசைகளுக்கும் மயக்கமாகி மனசாட்சிக்கு விரோதமாக தீய செயல்களை செய்கிறவங்க மிருகத்துக்கு சமமானவங்க. ஒரு மனுஷனுக்கு 100 பொற்காசு கொடுத்தா அடுத்து 1000 பொற்காசு வேணும்னு கேட்பான். அந்த 1000 அவனுக்கு பத்தாது. அடுத்து 100,000, அடுத்து 1,00,000 பொற்காசு வேணும்னு கேட்பான். இது கிடைச்ச பிறகும் அவன் மனசு அமைதி அடையாது. தேசத்தின் ஒரு பகுதி தனக்கு சொந்தமாகணும்னு நினைப்பான். அது கிடைச்ச பிறகும் அரசனாகணும்னு சொல்வான், அதோடவும் விடமாட்டான். இந்த பூமி முழுக்க ஆளக்கூடிய ஏக சக்கரவர்த்தி ஆகணும்னு சொல்வான். அது கிடைச்சிட்டா தேவனாகணும்னு கேட்பான். அதன் பிறகு அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனான தேவேந்திரனாகணும்னு கேட்பான். மனிதனோட ஆசைக்கு அவன் மனசுக்குள்ள எல்லைகளே கிடையாது. அவனுக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, புல், பூண்டு, செடி, கொடி, விலங்கினம் இப்படி பல கோடி பிறவிகளுக்கு அப்புறம்தான் சொர்க்க மோட்சம் அடைவதற்கு இந்த மனித பிறவி ஜீவன்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் இதை பெரும்பாலான மனிதர்கள் சரியாக பயன்படுத்துறது கிடையாது. வாழும் காலத்தில் ஒருத்தன் செய்கிற பாவம் அவன் இறந்த பிறகு அவனை எப்படியெல்லாம் வதைக்கும்னு தெரியுமா கருடா? சொல்றேன் கேளு. ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய ஆவி அவன் உடலிருந்து பிரிஞ்சு வெளியே வரும்போது கொடூரமான 3 கருப்பு உருவங்கள் அந்த ஆத்மாவுடைய கண்களுக்கு தெரியும். அந்த 3 உருவங்களும் யமதர்ம ராஜனுடைய தூதுவர்களான கிங்கரர்கள். அந்த 3 பயங்கர உருவங்களும் இந்த ஜீவனை பாசக்கயிறை கொண்டு காற்றின் உருவமான தேகத்தில் அடைச்சு
பூமியிலிருந்து 86,000 காத தூரம் அண்டத்தில் பயணித்து யமதர்மராஜன் முன்னாடி போய் கொண்டு நிறுத்துவாங்க. காற்றின் தேகத்தில் இருக்கிற அந்த ஜீவனை ஒரு கணம் யமதர்மராஜன் புத்து பார்த்து, ஆகட்டும், இந்த ஜீவனை பூமியிலே விட்டு விடுங்கள், 12 நாள் கழித்து மீண்டும் அழைத்து வாருங்கள் அப்படின்னு யமன் கட்டளையிட, கிங்கரர்கள் 86,000 காத தூரம் இமைக்கும் நொடியில கடந்து பூமியில காற்றின் தேகத்துல இருக்கிற அந்த ஆத்மாவை பாசக்கயிறிலிருந்து அவிழ்த்து விட்டுடுவாங்க. பூமியில தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு இன்னும் உணராத அந்த ஜீவன் சுடுகாட்டில் எரியும் தன்னுடைய உடம்புக்கு 10 முழம் உயரத்தில் நின்று எரியும் உடலை பார்த்து ஐயோ ஐயோன்னு போலமிட்டு அழும். அதோட அழுகை கூடி கழித்த மனைவி, கூடவே இருந்த பிள்ளைகள், கூட்டமாய் நிற்கும் உறவினர்கள் யாருக்குமே கேட்காது. எரியும் சிதையில தலை வந்து சாம்பலாகும் வரை அந்த உடல் மீதான மோகம் அந்த ஜீவனுக்கு அழியாது கருடா. மொத்தமா உடல் சாம்பலான பிறகு அந்த ஆத்மாவுக்கு பிண்டத்தாலான சரீரம் உண்டாகும். அதாவது காற்றின் தேகத்திலிருந்து பிண்டத்தாலான தேகம் இறந்த ஜீவனுடைய வீட்டில் ஒரு நாளும் வைக்கப்படுற பிண்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். இறந்த பிறகு அந்த வீட்டில் வைக்கிற முதல் நாள் பிண்டத்திலிருந்து ஜீவனுக்கு பிண்டத்தாலான தலை உண்டாகும். 2 வைக்கிற பிண்டத்திலிருந்து கழுத்து, 3 மார்பு, 4 வயிறு, 5 உந்தி அதாவது தொப்புள், 6 பின்பகுதி, 7 பிறப்புக்குறி, 8 தொடை, 9 கால்கள், 10 முழு உருவமும். இப்படி ஒவ்வொரு நாளும் இறந்த ஜீவனுக்கு பிண்டத்தாலான சரீரம் உண்டாகும். இந்த 10 தான் வாழ்ந்த வீட்டுக்குள்ள போக முடியாம வெளியவே நின்று போறவரை தன் சொந்தங்களை பார்த்து பசியாலையும் தாகத்தாலையும் கண்ணீர் விட்டு அந்த ஜீவன் அழும். பின் பிண்ட சரீரம் உருவான பிறகு 11 12 நாள் அந்த வீட்டோட மூத்த பிள்ளை படைக்கிற பிண்டத்தை அந்த ஜீவன் பூசிக்கும். யமனோட கணக்குப்படி 13 வானத்திலிருந்து மறுபடியும் அந்த 3 கருப்பு உருவங்களும் இந்த ஜீவனுடைய கண்களுக்கு தெரியும். 13 யமனுடைய தூதுவர்களான கிங்கரர்கள் மறுபடியும் பூமிக்கு வந்து பாசக்கயிறை போட்டு அந்த ஜீவனை நெடுநீண்ட யமலோக பயணத்துக்காக கூட்டிட்டு போவாங்க. கிங்கரர்கள் அந்த ஜீவனை கூட்டிட்டு போகும்போது மறுபடியும் திரும்பி போக முடியாத தன்னுடைய வீட்டை பார்த்து அந்த ஜீவன் அழுதுகிட்டே போகும். இத்தோட பூமியில அந்த ஜீவனுடைய வாசமும் முடிஞ்சு போகும் கருடா. இதுக்கப்புறம் அந்த ஜீவன் புண்ணியம் செஞ்ச ஜீவனாக இருந்தா அந்த ஜீவன் செய்த புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஜீவனுடைய யமலோக பயணத்துக்காக குதிரை, புஷ்பக விமானம், தேவ விமானம் இந்த மாதிரி வாகனங்களை கிங்கரர்களோட யமதர்மன் அனுப்பி வைப்பாரு. இதே அந்த ஜீவன் முழுக்க முழுக்க பாவம் செஞ்ச ஜீவனாயிருந்தா 86,000 காத தூரம் யமபுரியை நோக்கிய பயணத்தை அந்த ஜீவன் நடந்தே தான் கடந்தாகணும். யமலோகத்தை நோக்கிய பயணத்தோட முதல் படியா அந்த பாவம் செய்த ஜீவன் தினமும் 247 காத தூரம் ஒரு முள் காட்டுக்குள்ள நடக்கணும். இந்த மொத்த பயணமும் முடிகிற வரைக்கும் அந்த ஜீவன் கழுத்தில் சங்கிலி கட்டப்பட்ட குரங்கு மாதிரி தான். கிங்கரர்கள் ஓய்வே இல்லாம அடிச்சு இழுத்துட்டு அந்த ஜீவனை கூட்டிட்டு போவாங்க. மேலும் கேளுகருடா, அந்த பயணம் மொத்தமா 10 பிரிக்கப்படும். அந்த ஒவ்வொரு பகுதிகளும் 10 சிறிய நரகங்கள். இப்படியா யமதர்மனால வடிவமைக்கப்பட்டு மொத்தமா 84,00,000 நரகங்கள் இருக்குது. 28 பூமியில ஜீவனுடைய சொந்தங்கள் அளிக்கிற மாசிக பிண்டத்தை உண்டு முதல் பகுதியான யாமியத்துக்கு அந்த ஜீவன் வந்து சேரும். சில காலங்கள் அங்க தங்கி தண்டனைகளை அனுபவிச்சு பசி, தாகம், ஏக்கம், வலி, சோகம், துக்கம் இப்படி எல்லா வகையிலையும் துன்பத்தை அனுபவிச்சு பின் அடுத்த நரகமான அவாமியத்தை அந்த ஜீவன் அடையும். இங்கேயும் தண்டனைகள் அனுபவிச்சு 2 மாசிக பிண்டத்தை உண்டு பின் சௌரி நகரத்தை அடையும். அடுத்ததா குரூரபுரம், கிரௌஞ்சம், விசித்திரப்பட்டினம், பக்குவபதம், நாகாக்ராந்தம் இப்படி ஒவ்வொரு பகுதியா தண்டனைகளை அனுபவிச்சு மாசிக பிண்டத்தையும் உண்டு கடைசி பகுதியான 10 பகுதி வைதரணி நதிக்கு அந்த ஜீவனை இழுத்துட்டு வருவாங்க கிங்கரர்கள். வைதரணி நதி 100 நீளமுள்ள ஒரு பிரம்மாண்டமான நதி. அந்த இடத்துல அஞ்சத்தக்க ரூபமுடைய 16,000 படகோட்டிகள் அந்த ஜீவனுக்கு முன்னாடி வந்து வைதரணி கோதானம் செய்தாயான்னு கேட்பாங்க. அதாவது நீ வாழ்ந்த காலத்துல ஒரு முறையாவது பசுவை இன்னொருத்தங்களுக்கு தானம் செஞ்சிருக்கியான்னு கேட்பாங்க.
அப்படி அந்த ஜீவன் தானம் செஞ்சிருந்தா காற்றின் தேகம் கொண்ட ஒரு பசு அந்த ஜீவன் பக்கத்துல வந்து அடையாளம் காண்பிக்கும். இது நடந்தா அந்த படகோட்டிகளே நதியை கடக்க அந்த ஜீவனுக்கு உதவி செய்வாங்க. பசு வராமல் அந்த ஜீவன் கோதானம் செய்யாத ஜீவனா இருந்திருந்தா இந்த மொத்த நதியையும் அந்த ஜீவன் நீந்தியே கடந்தாகணும். அந்த நதியை நீந்தி கடக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல கருடா. வைதரணி நதி முழுக்க முழுக்க சீழாலையும் இரத்தத்தாலையும் சிறுநீராலையும் மலத்தாலையும் ஓடிட்டு இருக்கும். மேலும் அந்த நதியில கொடூரமான பல ஜீவராசிகள் நெலிஞ்சுக்கிட்டு இருக்கும். நாற்றமறியா நாசியில்லா பிராணியே அந்த நதியோட துர்நாற்றத்தை தாங்காது. அல்லல் பட்டு அந்த நதியை அந்த ஜீவன் கடந்த பிறகு மீண்டும் யமபுரி அந்த ஜீவனுடைய கண்களுக்கு தெரியும். அந்த ஜீவன் இறந்து சரியா 12 மாதங்கள் 1 வருடம் இந்த விடயங்கள் எல்லாம் கடந்த பிறகுதான் தீர்ப்புக்காக அந்த ஜீவனை கிங்கரர்கள் யமபுரிக்கு அழைச்சிட்டு வருவாங்க. யமலோகத்தோட வாசல்ல 12 சீரவணர்கள் இருப்பாங்க. இந்த 12 சீரவணர்களும் பிரம்மதேவன் கீழே எரிஞ்ச தற்பை புல்லிலிருந்து பிறந்தவங்க. இந்த சீரவணர்கள் ஜீவனை நேருக்கு நேரா பார்த்து அந்த ஜீவன் செய்த பாவங்களை யமலோக கணக்கனான சித்திரகுப்தன் கிட்ட தெரிவிப்பாங்க. இதை வச்சு சித்திரகுப்தன் எல்லா ஜீவராசியுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி குறிப்பு வச்சுப்பாரு. கடைசியா அந்த ஜீவன் மாதிரியே இறந்து போன பல ஜீவன்கள் தீர்ப்பு நாளன்று யம தர்மராஜன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படும். சித்திரகுப்தன் கணக்குப்படி வர்ற ஜீவன் புண்ணியம் செய்த ஜீவனாயிருந்தா யம தர்மராஜனே தன் அரியணையிலிருந்து எழுந்து நின்று அந்த புண்ணிய ஜீவனுக்கு கை கூப்பி நன்றி சொல்லி சொர்க்கத்துக்கான பாதையை திறந்து வைப்பாரு. இதே அந்த ஜீவன் பாவம் செய்த ஜீவனாயிருந்தா 86,000 நரகங்கள்ல இருக்கிற குறிப்பிட்ட தண்டனைகளை அந்த ஜீவனுக்கு தீர்ப்பா யமதர்மன் அளிப்பாரு. அப்படிப்பட்ட நரகங்கள்ல முக்கியமான சில பயங்கரமான நரகங்கள் தான் இவை: தாமிஸ்ரம், சௌகசம், திரௌஞ்சம், மகாபைரவம், கும்பிபாகம், சால்மலி, ரௌரவம், குட்மலம், பூதி, மிருதகம், காலசூத்தீகரம், சந்தாகம், கிருமி போஜனம், அந்தாமிஸ்ரம். இப்படி யமன் உருவாக்கின எல்லா நரகங்களையும் சொல்லி முடிக்க பல ஆண்டுகளாகும் கருடா. இப்படிப்பட்ட தண்டனைகள்லிருந்து ஜீவன்கள் தப்பிக்கணும்னா வாழும் காலத்தில் ஆசைகள்லிருந்து விலகி புண்ணியங்களை செஞ்சு வாழணும். ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழும் காலத்திலேயே அவன் இறப்புக்கான 4 அறிகுறிகளை யமதர்மன் அனுப்புவார். அந்த அறிகுறிகள் தென்படும் போதே மனிதன் தான் செஞ்ச தவறுகளை சரி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு புண்ணியங்களை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் கருடன் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லி முடிக்கிறார். இதை தொடர்ந்து கருடன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு, பரந்தாமா, வாழும் காலத்திலேயே இறப்புக்கான குறியீடை யமதர்மன் அனுப்புவாரா? அந்த குறியீடுகள் என்ன? அதை எப்படி மனிதர்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கருடன் கேட்க, மீண்டும் விஷ்ணு பகவான் புன்னகை பூத்த முகத்தோடு தன் இதழ்களை விரித்து கருடனுக்கு அந்த ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். கேள் கருடா, மானுடனா பிறந்த எல்லாருமே ஒரு நாள் கண்டிப்பா பயத்தை சந்திச்சே ஆகணும். எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, இறக்கும் தருவாயில மரண பயம் கண்டிப்பா அவன் மனதை ஆட்கொள்ளும். இதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. இந்த பூமியில இன்னும் பல நாட்கள் வாழணும்னு அந்த ஜீவன் ஆசை கொண்டிருக்கும். தன் பிரியமான மனைவியை விட்டு போக அந்த ஜீவனுக்கு கடினமா இருக்கும். இன்னும் முடிக்க வேண்டிய பல கடமைகள் அந்த ஜீவனுக்கு இருக்கும். யமனுடைய தூதுவர்களான கிங்கரர்கள் பாச கயிறை போட்டு அந்த ஜீவனுடைய ஆத்மாவை உடல்லிருந்து பிரிக்கும் தருணத்துல தன் வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவங்களும் அந்த ஜீவனுடைய கண்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட மரணம் எனும் இறுதி முடிவிலிருந்து தப்பிக்க பேராசை கொண்ட நிறைய மனிதர்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பேராசை கொண்ட ஒருத்தன் தான் புராண காலத்துல யமுனை நதியை ஒட்டி வாழ்ந்த அமிர்தன். அமிர்தன் ஒரு சிறந்த இறைபக்தியாளனா இருந்தும் இறைவனுடைய மரணம் அப்படிங்கிற முடிவை அவனால ஏத்துக்க முடியல. இதனால அமிர்தன் மரணத்தின் கடவுளான யமதர்மனை நோக்கி கடும் தவம் இருக்கிறான். யமதர்மன் சாதாரணமா யார் முன்னாடியும் தோன்ற மாட்டாரு. எவ்வளோ கடும் தவம் புரிஞ்சாலும் அவ்வளோ சுலபமா யம தரிசனம் யாருக்குமே கிட்டாது. அது மட்டும் இல்ல, ஒரு முறை யமனை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா அதுவே அந்த மனிதன் இந்த பூமியில வாழ்ந்த கடைசி நாளாக இருக்கும். ஆம், யம தரிசனம் மரணத்தை மட்டுமே பரிசா வழங்கும். இருந்தாலும் அமிர்தனுடைய தீவிரமான தவத்துல மனமுருகிய யமதர்மன் ஒளி ரூபத்துல அமிர்தனுக்கு காட்சி அளிக்கிறாரு. தன்னை நோக்கி செஞ்ச தவத்துக்கான காரணத்தையும் அமிர்தன் கிட்ட கேட்கிறாரு.
அமிர்தன் யமதர்மராஜன் கிட்ட தனக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேணும்னு கேட்குறான். அதுக்கு யமதர்மராஜன், என்ன படைச்ச பிரம்மனுக்கே ஒரு நாள் முடிவிருக்கு அமிர்தா, இதில் யாருமே விதிவிலக்கு இல்லை, மனிதனாக பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறந்து தான் ஆகணும், நீயும் மரணத்தை ஒரு நாள் ஸ்பரிசித்து தழுவிதான் ஆகணும், அது மட்டுமில்லை என்னோட தரிசனம் கிடைச்சாலே மரணம் நிச்சயம். இதை கேட்ட அமிர்தனுக்கு பயத்தால முகம் வேர்த்து போகுது. அமிர்தனுடைய முகத்தை பார்த்த யமதர்மன், கவலைப்படாத, நான் ஒளி ரூபத்தில் தான் வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு யமதர்மராஜன் சொல்ல, கொஞ்ச நேரம் யோசிச்ச அமிர்தனோ தன் புத்தி கூர்மையை பயன்படுத்தி யமனை தனக்கு நண்பனாகும்படி கேட்குறான். அமிர்தனுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம், நண்பனுடைய உயிரை யமன் பறிச்சு துரோகி ஆகிட மாட்டாருன்னு. அமிர்தன் கேட்ட வரத்தை யமன் அளிக்கிறாரு. அழிச்சிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, நண்பா, இந்த வரத்தால உன் உயிரை என்னால காப்பாற்ற முடியாது, ஆனா ஒரு விஷயம் பண்ண முடியும், நீ வாழும் காலத்துல உன் உயிர் போகக்கூடிய அறிகுறியா 4 கடிதங்களை நான் உனக்கு அனுப்புவேன். ஒவ்வொரு கடிதங்களும் உன்னை வந்து சேரும் போது வாழ்க்கையில என்னெல்லாம் நீ அனுபவிக்கணும்னு நினைச்சியோ அதெல்லாம் அனுபவிச்சுக்கோ, எந்த கடமையெல்லாம் நீ முடிக்கணும்னு நினைக்கிறையோ அதை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுக்கோ, 4 கடிதங்களும் உன்னை வந்து சேர்ந்துட்டா உன் உயிர் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜன் நண்பன் கிட்ட விடை பெற்றுட்டு போயிடுறாரு. அந்த கடிதங்களை யமதர்மராஜன் அமிர்தனுக்கு அனுப்புனாரா அப்படின்னு கருடன் கேட்க விஷ்ணு பகவான் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. வரத்தை கொடுத்துட்டு யமதர்மன் போய் பல காலங்கள் ஆகிடுச்சு. அமிர்தனுக்கு யமனிடமிருந்து ஒரு கடிதமும் வந்த பாடில்லை. தன்னோட அறிவு கூர்மையால ஜெயிக்கிறான் அமிர்தன். இன்னும் கொஞ்ச காலம் கடந்து போகுது. அமிர்தனுக்கு நரைமுடிகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அப்பவும் யமனிடமிருந்து எந்த கடிதமும் வரல. அமிர்தனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. யமனையே ஏமாத்துட்டதா எண்ணிய அமிர்தன் கர்வம் கொள்கிறான். நமக்கு தான் அழிவே இல்லையேன்னு பல தீய செயல்களை செய்கிறான். பாவங்களை படுக்கையாக்கி அதன் மேலே படுத்துறங்குறான். கொஞ்ச நாட்கள் கழித்து அவனுடைய பற்கள் எல்லாம் கொட்டி போகுது. ஆனால் அப்பவும் யமனிடமிருந்து அமிர்தனுக்கு எந்த கடிதமும் வரல. அமிர்தன் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறான். மனசுக்குள்ள தன் நண்பனான யமனுக்கு நன்றியும் சொல்லுகிறான். எல்லா வகையிலையும் பாவம் செஞ்சு தன் இச்சைகளை அமிர்தன் அடைகிறான். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அமிர்தனுக்கு லேசாக கண் பார்வை மங்கலாகுது. சில நாட்கள்லையே கண் பார்வை மொத்தமாக போயிடுது. அப்பவும் அமிர்தனுக்கு யமனிடமிருந்து எந்த கடிதமும் வரல. இன்னும் சில காலங்கள் கடந்து உடல் மெலிஞ்சு அமிர்தன் படுத்த படுக்கையாகின்றான். ஒரு நாள் அந்தி சாய்ந்து சூரியன் மறையும் நேரத்தில் 3 கோரமான கருப்பு உருவங்கள் அமிர்தனுடைய கண்களுக்கு தெரியுது. அவங்க வேற யாரும் இல்லை, யமனுடைய தூதுவர்களான கிங்கரர்கள். அவங்கள பார்த்த உடனே அமிர்தனுக்கு பயம் கலந்த ஆச்சரியம். யமன் சொன்ன மாதிரியே எந்த கடிதமும் வரல. ஆனா யம தூதுவர்கள் ஏன் வந்திருக்காங்கன்னு அவன் நினைக்கும் போதே இமைக்கும் நொடியில அவன் உடல்ல இருந்து ஆன்மாவை பிரிச்செடுத்து யம தர்மராஜன் சபையில யமன் முன்னாடி போய் நிறுத்துறாங்க கிங்கரர்கள். தன் அரியணையில் கம்பீரமாக உட்கார்ந்திருந்த யம தர்மராஜனை பார்த்து அமிர்தனுக்கு கடும் கோபம் ஏற்படுது. நண்பன்னு சொல்லி தன்னை ஏமாத்தின துரோகிணி அப்படின்னு யமனை பார்த்து இகழ்ந்து பேசுகிறான் அமிர்தன். அவனுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் கூட கோபமடையாத யம தர்மன், நண்பா, 4 கடிதத்தையும் நான் அனுப்பிட்டேன், நீ தான் சரியாக படிக்கல போல அப்படின்னு சொல்ல, கதையில் குறுக்கிட்ட கருடன் விஷ்ணு பகவானை பார்த்து, சரிதானே, யமதர்மன் எந்த கடிதத்தையும் அனுப்பலையேன்னு சொல்ல, கொஞ்சம் பொறுமையாக கேளு கருடா, யமன் அனுப்புகிற கடிதம் உணரக்கூடியது ஆனால் உருவம் இல்லாதது அப்படின்னு சொல்லி கதையை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு விஷ்ணு பகவான். யமதர்மன் கடிதத்தை அனுப்பிட்டேன்னு சொல்ல மேலும் கோபம் அடைஞ்ச அமிர்தன், பொய் சொல்லாத, நான் ஒன்றும் முட்டாள் இல்லைன்னு யமனுக்கு நேருக்கு நேராக சத்தமிடுறான். இதனால கோபம் அடைஞ்ச யமதர்மராஜன் பேச ஆரம்பிக்கிறாரு. நல்லா கேளுடா அமிர்தா, உன் உடல் தான் காகிதம், அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் என்னோட கடிதம், காலந்தாண்டா என்னுடைய தூதுவன், முதல் அறிகுறியா அதாவது கடிதமா முடிய நரைக்க வச்சேன், நீ பாவம் செய்கிறத நிறுத்தல, அடுத்த கடிதமா பற்களை கொட்ட வச்சேன், மேலும் பாவங்களை செஞ்ச, அடுத்த கடிதத்தில் கண் பார்வையை புடுங்கிட்டேன், அப்பவும் நீ கடமைகளை முடிக்கலை, 4வது கடிதத்தில் உன்னை படுத்த படுக்கையாக்கி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன், நான் துரோகி இல்லைடா நண்பா, நீ பாவி
இவனுக்கு நரக வாசல திறந்து விடுங்க அப்படின்னு யமன் கட்டளையிட நரக வாசல் திறக்கப்பட்டது. அதுக்குள்ள ஜீவன்கள் கத்திர சத்தம் அமிர்தனோட காதுகளை கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. மேலும் கேளு கருடா, யமலோக வழக்கப்படி ஒரு வருட காலம் முடிஞ்சு பிண்ட சரீரமான அமிர்தனை மீண்டும் கிங்கரர்கள் யமலோகத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அவன் செய்த பாவ கணக்குகளை ஆராய்ஞ்சு பார்த்த யமதர்மன் முதல் தண்டனையா அவனுக்கு வஜ்ர கண்டகத்தை அளிக்கிறாரு. வஜ்ர கண்டகம், தன் மனைவிக்கு துரோகம் செஞ்சு தகாத பெண்களோடு கூடி மகிழ்ச்சியா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுற நரக தண்டனை. இந்த தண்டனையில எப்படி பூலோகத்துல தன் மனைவிக்கு துரோகம் செஞ்சு இன்னொரு பெண்ணை கட்டி தழுவினானோ அதே மாதிரி நெருப்பில் காய்ச்சப்பட்ட பூலோகத்தாலான பதுமையோடவோ அல்லது எரியும் தூணோடவோ அவன் உறவு கொள்ளணும். இன்னொரு பெண்ணை தீண்டின பாகங்கள் அனைத்தும் கருகி போகிற வரைக்கும் இந்த தண்டனை கொடுக்கப்படும். செய்கிற பாவம் எல்லாத்துக்குமே தண்டனை உண்டு கருடா. அப்படிப்பட்ட எல்லா தண்டனைகளையும் வகைப்படுத்தி 84 லட்சம் வகையான நரகங்களை யமதர்மன் உருவாக்கியிருக்காரு. துரோகம் செய்த கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பொய் சொன்ன அதிகாரியா இருந்தாலும் சரி, பிரஜையா இருந்தாலும் சரி, தவறழைத்த அரசனா இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவனாக இருந்தாலும் சரி, யாருமே இதிலிருந்து தப்பிக்க முடியாது. உடனே குறுக்கிட்ட கருடன், முதல் தண்டனையே இவ்வளோ பயங்கரமாக இருக்கே, யமன் அளிக்கிற முக்கியமான மற்ற தண்டனைகளை இறைவா கொஞ்சம் விவரிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே விஷ்ணு பகவான், இந்த பூ உலகத்தில் மனிதனா ஜென்மம் எடுத்து அற்புதமான இந்த பிறவியை உலகத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி வாழாமல் தனக்கும் இந்த சமுதாயத்துக்கும் பயன்படாமல் மதுவுக்கு அடிமையாகி உழன்று கிடக்கும் மானுடர்கள் தா மட்டும் இல்லாமல் பிறருக்கும் அந்த மதுவை கொடுத்து வற்புறுத்தி குடிக்க வச்சு குடும்பங்களையும் சமுதாயத்தையும் சீரழிக்கும் மானுடர்களுக்கு நரகத்தில் அளிக்கப்படும் தண்டனை தான் பரிபாதனம். இந்த பரிபாதன நரகத்தில் இருக்கிற யமகிங்கரர்கள் இறந்து யமலோகம் வரும் ஜீவன்களுக்கு ஒரு விசேஷமான பானத்தை அருந்த சொல்லி கொடுப்பாங்க. எப்படி பூமியில் மதுவை விரும்பி சுவைத்து அனுபவித்து அந்த ஜீவன் குடிச்சதோ அதே மாதிரி இந்த பரிபாதன நரகத்தில் கொடுக்கப்படுற விசேஷ பானத்தையும் அந்த ஜீவன் பருகணும். இந்த விசேஷ பானத்தில் ஒரே ஒரு மூலப்பொருள் மட்டும்தான் இருக்கும், அதுதான் அதீத வெப்பத்தால் காய்ச்சப்பட்ட நெருப்பு குழம்பு. மேல் துவாரத்தில் துவங்கி கீழ் துவாரங்கள் வழியாக நெருப்பு குழம்பு வெளியேற வரைக்கும் அந்த ஜீவனை சித்திரவதை செய்து கிங்கரர்கள் குடிக்க வைப்பாங்க. அடுத்த கணம் தண்டனையுடைய வீரியத்தை கேட்ட கருடனுடைய முகம் சற்றே மாற இதை தெரிஞ்சுக்கிட்ட விஷ்ணு பகவான் ஒரு சிறு புன்னகையோட மேலும் பேச துவங்குறாரு. பொறு கருடா, இதை விட பயங்கரமான பல தண்டனைகளை யமன் பட்டியலிட்டு வச்சிருக்கான். ஒன்று ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேளு. முதல் நரகம் கும்பி பாகம். இந்த நரகத்தில் பிரம்மாண்டமான மரங்களை வெட்டி அந்த மரங்களை விறகுகளாக்கி அதில் நெருப்பை மூட்டி அந்த நெருப்புக்கு மேலே அதிபயங்கரமான ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெயை நிரப்பி ஆயிரக்கணக்கான ஜீவன்களை அதுக்குள்ள ஒரே நேரத்தில் போட்டு யமகிங்கரர்கள் வறுத்தெடுப்பாங்க. பூமியில தன்னுடைய நாவின் சுவைக்காக விலங்குகளை வதைத்து சித்திரவதை செய்து கொன்று சாப்பிடும் பாவிகள் அடையும் நரகம்தான் கும்பி பாகம். விலங்குகளை வதைத்து எப்படியெல்லாம் எண்ணெயில் சமைச்சு சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி இந்த நரகத்தில் ஜீவன்களை எண்ணெய் கொப்பரையில் போட்டு வறுத்தெடுத்து சித்திரவதை செய்வார்கள் கிங்கரர்கள். இரண்டாம் நரகம் ரௌரவம். இந்த நரகத்தில் மிகப்பெரிய சூலங்களை செங்குத்தா நிற்க வச்சு பாவிகளோட அடிப்பகுதியை சூலத்தால் குத்தி மேல் வாய் வழியாக சூலம் வெளியேறும்படி அப்படியே பல நாட்களுக்கு விட்டுடுவாங்க. வலியால் அந்த ஜீவன் நகரவும் முடியாமல் வெளியே வரவும் முடியாமல் சித்திரவதையை இந்த நரகத்தில் அனுபவிக்கும். பிறர் குடும்பத்தை அழித்து கெடுத்து பிரித்து அவர் பொருட்களை பறிக்கும் பாவிகளுக்கு அளிக்கப்படும் நரக தண்டனை தான் ரௌரவம். ஆண் பெண் பாகுபாடின்றி பாவம் செஞ்ச எல்லா ஜீவன்களுக்கும் நரக தண்டனை அளிக்கப்படும். மூன்றாம் நரகம் கிருமி போஜனம். பிறரை பட்டினி போட்டு அவரோட உழைப்பை சுரண்டி சாப்பிடும் பாவிகளுக்கும் கடமை நெறிகளை பின்பற்றாத மானுடர்களுக்கும் அளிக்கப்படும் நரக தண்டனை தான் கிருமி போஜனம்.
இந்த நரகத்துல ஜீவன்களை ஒரு நிலையான இடத்துல கட்டி போட்டுட்டு தேகத்தை துளைத்து உண்ணக்கூடிய பூச்சிகளையும் புழுக்களையும் ஜீவன்கள் மேல யமகிங்கரர்கள் விட்டுடுவாங்க. புழுக்களும் பூச்சிகளும் அணுவணுவா ஜீவன்களுடைய பாகங்களை கொறிக்க ஆரம்பிக்கும். ஜீவன்களுடைய உடல்கள் துண்டு துண்டா துளைக்கப்படும். நான்காம் நரகம் அந்தாமிஸ்ரம். பூமியில வாழும் காலத்துல கணவன் அல்லாது மாற்றானுக்கு முந்தானை விரிக்கும் மனைவிக்கும், மனைவி அல்லாது மாற்றாலோடு உறவு கொள்ளும் கணவனுக்கும் அளிக்கப்படும் நரக தண்டனை தான் அந்தாமிஸ்ரம். இந்த நரகத்துல ஜீவன்களை இருள் நிறைந்த ஒரு இடத்துல விட்டுடுவாங்க. சுத்தி எல்லா இடத்துலயும் இருள் மட்டுமே இருக்கும். எதிர்பார்க்காத நேரத்துல இந்த இருளுக்குள்ள ஜீவன்களுக்கு சட்டுன்னு கதையடிகள் விழும். இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கிங்கரர்கள் திக்கு தசை தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஜீவன்களை கதைகளை கொண்டு அடிச்சு துன்புறுத்துவாங்க. இருட்டுக்குள்ள எங்க போறதுனே தெரியாம பயத்தையும் வலியையும் ஜீவன்கள் இங்க அனுபவிப்பாங்க. ஐந்தாம் நரகம் அந்த கூபம். இந்த நரகத்துல அகப்பட்ட பாவிகளை ஒரு மிகப்பெரிய திடல்ல விட்டுட்டு நரகத்துல மட்டுமே வாழக்கூடிய அரிய வகை மாடுகளை அவுத்து விட்டுடுவாங்க. வேகமா ஓடி வரும் அந்த மாடுகள் ஜீவன்களை முட்டி மோதி பந்தாடும். அதுதான் அந்த கோபம். பூமியில வாழ்ந்த காலத்துல மூன்று விடயங்கள்: உயிர்களை சித்திரவதை செய்தவர்கள், நம்பியவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள், கொடுமையான கொலைகளை செய்தவர்கள். இந்த மூன்று விடயங்களையும் சிறிதும் அஞ்சாமல் செய்பவர்கள் அந்த கோபத்தையே அடைவார்கள். ஆறாம் நரகம் விசசபம். கடவுளுக்கு இணையா கருதப்படும் பசுக்களை வதைத்தவர்கள், பசுவதையோடு கூடிய யாகங்களை செய்தவர்கள் அடையும் நரகம்தான் விசசவம். இந்த நரகத்துல பாவிகளை யமகிங்கரர்கள் முள் சவுக்குகளை கொண்டு அடித்து தோலை உரிச்சு துன்புறுத்துவாங்க. ஏழாம் நரகம் அவிசி. இந்த நரகத்துல பாவம் செஞ்ச ஜீவன்களை கொதிக்கும் நீரோடையில போட்டுட்டு அவங்கள தண்ணியில முக்கி மிகப்பெரிய கற்களை தூக்கி அவங்க தலை மேல ஓங்கி வீசுவாங்க யமகிங்கரர்கள். கிங்கரர்களுடைய கற்களாலையும் கொதிக்கும் நீராலையும் ஜீவன்கள் சித்திரவதையை அனுபவிப்பாங்க. தான் வாழ்ந்த காலத்துல பொய் சாட்சி சொல்லி அடுத்தவர்களுக்கு கேடு விளைவிச்ச எல்லாருக்குமே அவிசிதான் முடிவு. எட்டாம் நரகம் அக்கினி குண்டம். மற்றவங்களுக்கு சொந்தமான பொருட்களை தன்னுடைய வலிமையாலையும் செல்வாக்காலையும் அபகரித்து வாழ்ந்த பாவிகளுக்கும், பலாத்காரமா தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்ளும் மோசக்காரர்களுக்கும் கொடுக்கப்படும் நரக தண்டனை தான் அக்னி குண்டம். இந்த நரகத்துல பாவிகளை ஒரு நீண்ட தடியில மிருகங்களை போல கட்டி அடியில நெருப்ப வச்சு உடல் பாகங்கள் அனைத்தும் பொசுங்கி வெந்து போற வரைக்கும் ஜீவன்களை யம ஊழியர்களான கிங்கரர்கள் சுட்டு எடுப்பாங்க. ஒன்பதாம் நரகம் வைதரணி. வாழும் காலத்துல கோதானம் ஒருமுறை கூட செய்யாம தர்மத்துக்கு புறம்பா வாழ்ந்த எல்லாருக்குமே அளிக்கப்படும் பொதுவான நரக தண்டனை தான் வைதரணி. இந்த நரகத்துல வைதரணின்னு ஒரு பிரம்மாண்டமான நதி ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த நதியில தண்ணிக்கு பதிலா ரத்தமும் சீடும் சிறுநீரும் மலமும் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த நதியில ஜீவன்களை தூக்கி போட்டு யமகிங்கரர்கள் ஜீவன்கள் நதியை கடந்து அக்கறைக்கு போகிற வரைக்கும் துன்புறுத்துவாங்க. மேலும் இந்த பயங்கரமான நதியில மோசமான சில ஜீவராசிகள் ஜீவன்களை அக்கறைக்கு போக விடாம பிடிச்சி இழுக்கும். நாசியில்லா நாற்றமறியா பிராணிகளே இந்த நதியோட துர்நாற்றத்தை தாங்காது. பத்தாம் நரகம் பன்றி முகம். குற்றமற்ற அப்பாவிகளை சரியா விசாரிக்காம தண்டனை வழங்குவது, பிறர் மீது வீண் பழி சுமத்துவது, அநீதிக்கு துணை போவது, இத்தகைய பாவம் செஞ்சவங்க அடையும் நரகம்தான் பன்றி முகம். இந்த நரகத்துல பாவிகள் அகோரமான பற்கள் உடைய பன்றி முகம் கொண்ட மிருகத்தோட வாயில் போடப்படுவார்கள். அந்த மிருகம் பாவம் செய்த இந்த ஜீவன்களை நன்கு அரைத்து கூழாக்கி கீழே உமிழும். பதினோராம் நரகம் குந்தசூதம். இந்த நரகத்துல பிரம்மாண்டமான தேள்கள் பாவம் செய்த ஜீவன்களோட தலையிலேயே கொட்டி கொட்டி தன் விஷத்தை உடலெங்கும் பாய்ச்சி துன்புறுத்தும். வாழ்க்கையில ஒரு துளி கூட நன்மை செய்யாம தீய செயல்களை செய்து வாழ்ந்த பாவிகள் அடையும் நரகம்தான் குந்தசூதம். பன்னிரண்டாம் நரகம் சுசிமுகம்.
அறவழியில் போகாமல் அடுத்தவர் பொருட்களை திருடி சேர்ப்பவர்கள், பொருட்களை பதுக்கி வைத்து விலையேற்றுபவர்கள், இவர்கள் அடையும் நரகம்தான் சுசிமுகம். இந்த நரகத்தில் யமகிங்கரர்கள் பாவம் செய்த ஜீவன்களை உணவுகளை கண்களுக்கு முன்னாடி வச்சு சாப்பிட விடாமல் முள்கதைகளை கொண்டு அடித்து துன்புறுத்துவாங்க. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உணவை உண்ண முடியாமல் ஜீவன்களுடைய தோள்களை கிங்கரர்கள் உரிச்சு எடுப்பாங்க. இப்படியா யமன் உருவாக்கிய நரகங்களை சொல்லிக்கிட்டே போகலாங்கருடா. பாவத்தோட கணக்கு சொம்பில் இருக்கிற தண்ணியை விட ஒரு சொட்டு அதிகமாக இருந்தாலும் அந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி யமன் ஒரு நரகத்தை உருவாக்கி வச்சிருப்பான். இப்படியா யமன் 85 லட்சம் வகையான நரகங்களை உருவாக்கியிருக்கான். இவ்வளவு நேரம் விஷ்ணு பகவான் சொன்னதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்த கருடன் பொறுமையாக சந்தேகத்தோடு ஒரு கேள்வியை எழுப்புது. அது சரி இறைவா, இந்த தண்டனைகள் எல்லாம் பாவம் செய்த மானுடர்களுக்கு நரகத்தில் கொடுக்கப்படுற தண்டனைகள். ஆனால் பூமியில் பிறக்கும் போதே மானுடர்கள் காது கேட்காம, கண் தெரியாம, வாய் பேச முடியாம இப்படி பல்வேறு தண்டனைகளோட பிறக்கிறாங்களே, அவங்கெல்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க? இதை கேட்ட விஷ்ணு பகவான், அவங்களும் பாவம் செஞ்சவங்க தான். ஒருவருடைய இந்த பிறவியின் குறைகள் அவர்கள் முற்பிறவியில் செய்த பாவத்தின் பலனே. ஒருவருடைய குறைகளை வச்சே அவருடைய முற்பிறவியின் ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி இறைவா அப்படின்னு கருடன் கேட்க, கடந்த பிறவியில் உயிர்கொலை செய்தவன் குஷ்டரோகியாக பிறப்பான். உடல் முழுக்க கெட்ட நீர் ஏற்பட்டு நாற்றம் எடுக்கும். கை காலில் இருக்கிற விரல்கள் சுருங்கி கருத்து போகும். உயிர்கொலை செய்தவன் மட்டுமில்லாமல் வீட்டுக்கு தீ வச்சு மொத்த குடும்பத்தையும் அழிச்சவனும் இந்த பிறவியில் பிறந்து குஷ்டநோயால் அவதிப்பட்டு கடைசியாக மரணத்தை தழுவுவான். இப்படியா தன்னுடைய பேச்சை துவங்குறாரு விஷ்ணு பகவான். நல்லா கேட்டுக்கோ கருடா, இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்குமே ஒரு காரணம் இருக்கு. செய்த பாவங்களுக்கான நரக தண்டனை முடிஞ்ச பிறகு ஜீவன்களுக்கு இறுதியா ஒரு தீர்ப்பு அளிக்கப்படும். அந்த தீர்ப்பின்படியே அந்த ஜீவனுடைய இந்த ஜென்மம் அமையும். ஒருவனுடைய இந்த ஜென்ம பிறப்பை வச்சே அவனுடைய முன்ஜென்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். தனக்கு எந்த கெடுதலையும் செய்யாத ஒருத்தனை உடலாலையும் மனதாலையும் தொடர்ந்து துன்புறுத்திக்கிட்டே வர்றவனும், ஞானத்தை பாகியமாக அளிக்கக்கூடிய புத்தகங்களை திருடியவனும் இந்த ஜென்மத்தில் கண் தெரியாத குருடனாக பிறப்பான். இந்த ஆயுசு முழுக்க இருளே அவன் உலகமாகும். கடவுளை தினந்தோறும் பூஜித்து வருபவனுடைய குடும்பத்தை அழிச்சவனுக்கு இந்த பிறவியில் பிள்ளைகளே நிலைக்காது. அப்படி பிறந்தாலும் இறந்து போகும். அதே மாதிரி பசின வந்தவனுக்கு உணவளிக்காம துரத்தி விட்டவனுக்கு இந்த பிறவியில புத்திர பாக்கியம் கிடைக்காது. அதீதி, அதாவது விருந்தாளியா வந்தவங்களுக்கு பழைய சோற்ற போட்டா இந்த பிறவியில கருங்குரங்கா பிறந்திருப்பான். அடுத்தவர் அம்மணத்தை மறைக்கும் ஆடைகளை திருடியவன் இந்த ஜென்மத்துல தரையில் ஊறும் உடும்பா பிறப்பெடுப்பான். பிறரை கொல்ல நஞ்சு கொடுத்தவன் அதே நஞ்ச உமிழும் பாம்பாக இந்த ஜென்மத்துல பிறந்திருப்பான். கடவுளை வணங்கி அனுதினமும் வழிபட்டு புலால் உண்ணாமல் இருப்பவனை ஏமாத்தி இறைச்சி உண்ண வச்சவன் இந்த பிறவியில வண்டி இழுக்கும் மாடாக ஜென்மம் எடுப்பான். அதே மாதிரி சந்நியாசம் அடைந்து வழி மாறி கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உடலை தவறான விடயங்களில் ஈடுபடுத்தியவனும் வண்டி இழுக்கும் மாடாக பிறப்பெடுத்திருப்பான். மரங்களும் உயிர்தான். அப்படிப்பட்ட மரங்களை, பச்சை தன்மை இழக்காத செடி கொடிகளாய் படர்ந்திருக்கும் மரங்களை தீயினால கொளுத்தியவன் மென்மினி பூச்சா இந்த ஜென்மத்தில் பிறப்பான். பிறருக்கு சொந்தமான பொருட்களை எப்பேற்பட்ட காரியத்தை வேணாலும் செஞ்சு அபகரிப்பவன் இந்த பிறவியில கிருமியாவும் புழுவாவும் பிறந்து நெளிவான். பிறக்கும் போதே ஊமையாக பிறக்கிறவன், பேச முடியாம திக்கிறவன், போன ஜென்மத்தில் அதிகமான பொய்களை சொல்லி நரக தண்டனையை அனுபவிச்சவன் நாம தெரிஞ்சுக்கலாம். போதை பொருட்களையும் போதை பானங்களையும் கடந்த பிறவியில உட்கொண்டவன் புழுக்கள் நிலையும் பற்களோடு காட்சியளிப்பான். வாயில் என்னென்ன நோய்கள் வரக்கூடுமோ அது எல்லாமே வரும். ஒருத்தன் அவனோட முன்ஜென்மத்தில் பிறருக்கு சொந்தமான தங்கத்தை திருடி இருந்தா அவனால் நரகத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. புழுக்கள் நெளியும் நரகத்தை ஜென்ம ஜென்மங்களாக அவன் சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நரகத்தின் ஒரு வேலையாளியாக அவன் நியமிக்கப்படுவான். முற்பிறவியில் குருவின் மனைவியை தீண்டியவன் இந்த பிறவியில் யாருமே பார்க்க விரும்பாத ஒரு விகாரமான தோற்றத்தோட பிறப்பான்.
போன பிறவியில மனைவியை விட்டுட்டு வேறொருத்திய தீண்டியவன் இந்த பிறவியில தரித்திரம் தொற்றிய ஒரு மோசமானவனா பிறப்படுத்திருப்பான். கடந்த பிறவியில கஷ்டம்னு கேட்டு யாசகம், அதாவது பிச்சை கேட்டு வரவங்களை அவமானப்படுத்தி எதையும் கொடுக்காம தொடுத்துறவன் இந்த பிறவியில ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து வறுமையில வாடி துன்பப்படுவான். கடவுளுக்கு பணி செய்பவன் பாவம் செஞ்சா அந்த பாவம் இந்த ஜென்மத்துல அவனுக்கு பொதி சுமக்கும் கழுதையோட பிறப்பை கொடுக்கும். காலையில எழுந்து குளிச்சு சூரிய நமஸ்காரம் செய்யாம கடவுள் வழிபாடு செய்யாம நேரடியா உணவை உட்கொள்பவர்கள் கருமையே தேகமா கொண்ட காக்கையா பிறப்பெடுப்பார்கள். பிறருக்கு அளிக்கப்பட்ட உணவை திருடி புசிப்பவன் இந்த ஜென்மத்துல வானரமா பிறப்பெடுத்து எங்கேயாச்சும் ஒரு காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பான். முன் ஜென்மத்துல மத்தவங்களை மிரட்டி பணம் பறிச்சு வயிற்று பொழுப்ப நடத்தி வந்தவன் பூனையா பிறப்பெடுப்பான். வேத சாஸ்திரங்களை கற்றும் ஒழுக்கம் தவறிய மனிதர்கள் அழுகியதை உணவா கொள்ளும் பன்றிகளா இந்த ஜென்மத்துல பிறப்பெடுத்திருப்பாங்க. சுத்தமான நல்லவனின் மனைவியை அபகரித்து கூடியவன் பிசாசு ஜென்மத்தை எடுப்பான். போதிக்கும் குருவின் உமையாளின் மீது ஆசை கொண்டவன் இந்த பிறவியில ஓனானா பிறப்பெடுத்திருப்பான். போன பிறவியில ஜீவன்களுக்கு ஆதாரமா இருக்கும் குளம், கிணறு, ஏரி இது எல்லாத்திலையும் மண்ணை போட்டு மூடியவன் வற்ற போகும் நீர்நிலைக்குள்ள மீனா பிறப்பெடுப்பான். கடமையை செய்யாம நீதிக்கும் நேர்மைக்கும் எதிரா செயல்படுபவன் கோட்டானாக பிறப்பெடுப்பான். வாசனை பொருட்களை திருடியவன் இந்த ஜென்மத்துல எப்பவும் நாற்றமடிக்கும் உடலோடையே திரிவான். மற்றவங்களுடைய செயல்பாடுகள்ல எப்பவுமே குறைகளை கூறி வந்தவன் இந்த ஜென்மத்துல பல்லியாவும் தவளையாவும் பிறப்பெடுத்திருப்பான். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்காதவன் அட்டை பூச்சியா பிறப்பெடுத்திருப்பான். முற்பிறவியில அநியாயமா லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு தப்பான தீர்ப்பை கொடுக்கறவங்க கொசுவாவும் ஈயாவும் மூட்டைப்பூச்சியாவும் பிறப்பெடுப்பாங்க. கோவில்கள்லையும் தேவாலயங்கள்லையும் பொய்யோ திருட்டோ இதுல எது பண்ணி இருந்தாலும் இந்த ஜென்மத்துல செவிட்டு மாடா பிறப்பளிக்கப்படும். கருடா, இப்படியா செய்யற பாவங்கள் நரக தண்டனைகளோடு மட்டுமே நின்றுடாது, அந்த ஜீவன் எடுக்க போற அடுத்தடுத்த பிறவியிலும் தொடரும். இந்த தருணத்துல கருடன் எதுவுமே பேசாம ஏதோ ஒரு யோசனையில ஆழ்ந்திருந்துச்சு. இத கவனிச்ச விஷ்ணு பகவான் கருடனோட அகத்தில் இருந்த குழப்பத்தை முகத்தின் வழியாவே தெரிஞ்சுக்கிறாரு. உடனே விஷ்ணு பகவான் கருடனை பார்த்து, கருடா, நீ யோசிக்கிற விஷயத்துக்கு ஒரே ஒரு பெயர் தான் இருக்கு, அந்த பெயர் தான் பிரேத ஜென்மம். உன் மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி என்ன, இறந்த பிறகு சொர்க்கத்தையும் அடையாம நரகத்துக்கும் போகாம இந்த ரெண்டு இடத்தையும் தாண்டி பூமியில சில ஜீவன்கள் ஏன் ஆவியா அலையுது, இதுதானே? அப்படின்னு விஷ்ணு பகவான் கேட்க கருடன் புன்னகைத்த முகத்தோட கண்களை சிமிட்டி ஆமாம்னு சொல்லுது. நல்லா கவனி கருடா, ஒரு ஜீவன் இறந்த பிறகு யமனுடைய விதிகளைப்படி யமலோகம் சென்றடையணும். அப்படி செல்லாம ஒரு ஜீவன் வாயு சரீரத்தோட ஆவியா இந்த பூமியிலே பலம் வருதுன்னா அதுக்கு பெயர் தான் பிரேத ஜென்மம். இந்த பிரேத ஜென்மங்களால நரகத்துக்கும் போக முடியாது, பூமியிலும் நிம்மதியா இருக்க முடியாது. யமனுடைய பாசக்கயிரிலிருந்து விலகி இந்த பிரேத ஜென்மங்கள் பசியோடும் தாகத்தோடும் அலைந்து திரியும். ஒரு ஜீவன் ஆவியா அதாவது பிரேத ஜென்மத்தை அடைகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு காரணம், பூமியில வாழும் காலத்துல எல்லா பாவங்களையும் ஒரு மனிதன் செய்வானாயின் அவன் பிரேத ஜென்மத்தை அடைவான். ஆவியாசுத்திர இந்த கொடூரமான ஜீவன்கள் தன்னுடைய சந்ததியினருக்கே துன்பங்களையும் நோய்களையும் உண்டாக்கும். பிரேத ஜென்மத்தை பத்தி இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, பல காலங்களுக்கு முன்னாடி மயான காட்டுக்குள்ள அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பிரேத ஜென்மத்தோட கதையே இருக்கு. அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்ல கதையை கேட்க கருடன் ஆவலா தயாராச்சு. இப்போல இருந்து ஒரு யுகம் முன்னாடி சரியா திரேதா யுகத்துல பப்ருவாகனன்னு ஒரு அரசன் இருந்தான். ஒரு நாள் அவன் வாழ்க்கையில ஒரு நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு ஒரு அதிசயமான விஷயம் அவன் கண்களுக்கு புலப்பட்டுச்சு. வேட்டையாட போன அன்னைக்கு ஒரு அற்புதமான மான் அவன் கண்களில் பட்டுச்சு. அழகான அந்த மானை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு பப்ருவாகனன் அந்த மானை பின்தொடர்ந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போறான். சரியான சமயம் பார்த்து ஒரு மரத்தோட கிளைக்கு பின்னாடி நின்று மறைஞ்சிக்கிட்டு மூச்சை இழுத்து பிடிச்சு வில்லுல அம்ப குறி பார்த்து மானை நோக்கி விடுறான் பப்ருவாகனன்.
சீறி பாய்ந்த அம்பு மானுடைய தேகத்தை கிழிச்சு இதயத்தை தொலைச்சு போய் நிக்குது. ஆனா இந்த கணம் இறந்திருக்க வேண்டிய அந்த மான் என்ன அதிசயம், அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. அரசன் பப்ரு வாகனனுக்கு இது வியப்பிலும் வியப்பா இருந்துச்சு. இறந்திருக்க வேண்டிய அந்த மான் உயிரோடு ஓடுது. அரசன் எப்படியாவது அந்த மானை பிடிச்சாகணும்னு மேலும் தொடர்ந்து போறான். இந்த முறை அவன் விட்ட அம்பு மானுடைய பின்பக்கத்துல பட்டு குருதி சிந்த ஆரம்பிக்குது. ஆனா மான் முன்ன விட வேகமா ஓடுது. அரசனும் விடுறதா இல்ல, இரத்த தடயங்களை பார்த்துக்கிட்டே மானை தொடர்ந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் பப்ரு வாகனன். காட்டோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை அடைஞ்ச போது இரத்த தடயங்கள் காணாம போகுது. அந்த அதிசயமான மானை காணும். அரசன் சட்டுன்னு திரும்பி பார்க்க கூட வந்த படை வீரர்கள் யாருமே அங்க இல்ல. மானை துரத்தி வந்த வேகத்துல அரசன் தன் படை வீரர்களை காட்டுக்குள்ள தொலைச்சிட்டான். பொழுதும் சாஞ்சதுனால நிலவில்லாத அந்த அமாவாசை இரவு காட்டுக்குள்ள கருப்பு போர்வைய போத்திக்கிட்டு இருந்துச்சு. இருளும் தனிமையும் அரசனுடைய மனசுல ஒரு சின்ன கலக்கத்தை ஏற்படுத்த பின்னாடி இருந்து பயம் வேண்டாம் அரசே அப்படின்னு ஒரு குரல். அரசன் ஆள் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். தொலைஞ்சு போன படைவீரன் யாரோ ஒருத்தன் வந்துட்டான்னு திரும்பி பார்க்க அங்க அகோரமான தோற்றத்தோட காற்றுல ஒரு பிரேத ஜென்மம், அதாவது ஆவி ஊசலாடிக்கிட்டு இருந்துச்சு. அச்சச்சோ, கதையில குறுக்கிட்ட கருடன் விஷ்ணு பகவானை பார்த்து, இறைவா அப்புறம் அந்த அரசனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, இவ்வளவு நேரம் இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்த விஷ்ணு பகவான் மேலும் தொடர்ந்து பேசினாரு. தன் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு பிரேத ஜென்மத்தை பப்ரு வாகனன் பார்க்கறான். அதுக்கப்புறம் அரசனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கதைய முழுசா கேளு கருடா. அதோட கொடூரமான உருவத்தை பார்த்து பப்ரு வாகனன் உள்ளுக்குள்ள ரொம்பவே பயந்து போறான். இருந்தாலும் மனசுக்குள்ள தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, இவ்வளோ பயங்கரமான தோற்றத்தோட இருக்கிறையே, நீ யாரு, நீ மனுஷன்தானா அப்படின்னு பப்ரு வாகனன் கேட்குறான். எலும்பும் நரம்பும் தசையும் இல்லாத சரீரமற்ற அந்த ஜீவன் அரசனை பார்த்து, அரசே நான் இறந்து பல காலங்கள் ஆகுது, பல காலங்களாக இந்த மயான காட்டுக்குள்ள பிரேத ஜென்மமாக நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ரத கஜ துரக பதாதிகள் எப்போதும் இருக்கும் வைதீச பட்டணத்தில் தான் நான் பிறந்தேன். அந்த நகரத்துல வைசிய குலத்துல பிறந்து வளர்ந்து ஒரு அழகான பெண்ணை திருமணமும் செஞ்சுக்கிட்டேன். என்னுடைய முழு பெயர் தேவன். நான் முக்கால்வாசி வாழ்க்கை முழுக்க கடவுளுக்கு தொண்டு செஞ்சு வந்தேன். வயதில் மூத்தவர்களை மதிச்சு வந்தேன். இல்லாதவங்களுக்கு என்னால முடிஞ்சதை செஞ்சேன். ஆனா என் வாழ்க்கையில தேக சுகத்துக்கு மயங்கி என் மனைவிக்கு துரோகத்தை செஞ்சிட்டேன். எனக்கு வாரிசும் இல்லை. என் காலம் முடிஞ்ச பிறகு நான் உயிர் நீர்த்த போது யமனுடைய பாசக்கயிருக்கு என் தேகம் அகப்படலை. நான் செஞ்ச பாவம் என்னை பிரேத ஜென்மமாக மாத்திருச்சு. வாரிசுகளும் சொந்தங்களும் இல்லாததுனால இறந்த பின் செய்ய வேண்டிய சடங்குகள் எதுவுமே எனக்கு செய்யப்படலை. இதனால என்னால் நரகத்துக்கும் போக முடியல. இந்த பிரேத ஜென்மத்தை நான் அடைஞ்சு பல காலங்கள் ஆகுது அரசே. இந்த வாயு சரீரத்தோடு நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். இதிலிருந்து நீங்க தான் எனக்கு விடுதலை அளிக்க முடியும். இறந்தவர்களுக்கு வேண்டிய சம்ஸ்காரம், சஞ்சயனம், ரிஷோர் சர்க்கம், சோடசம், சபிண்டிகரணம், மாசிகம், சிரார்த்தம் முதலிய எல்லா சடங்குகளையும் இறந்தவனுடைய வாரிசுகள் செஞ்சாகணும். என்ன போல வாரிசு இல்லாம இறந்தவர்கள் பிரேத ஜென்மத்தை தான் அடைய வேண்டியிருக்கும் அப்படின்னு அந்த பிரேத ஜென்மம் சொல்லுது. சொன்ன கையோட ஒரு விலையுயர்ந்த ரத்தினத்தையும் அரசன் பப்ரு வாகனன் கிட்ட கொடுத்து தனக்கான சடங்குகளை செஞ்சு இந்த பூ உலகத்திலிருந்து தன்னை விடுவிக்க சொல்லி மன்றாடி கேட்குது. தான் கண்ட காட்சியிலும் இறந்த ஆத்மாவோட பரிதாபமான நிலையிலையும் ரொம்பவே வருத்தப்பட்ட அரசன் அரண்மனைக்கு திரும்பியதும் அந்த பிரேத ஜென்மத்துக்கான சடங்குகளை செஞ்சு அதுக்கான விடுதலையை பெற்றுக் கொடுக்குறான். இப்படியா ஜீவன்கள் பிரேத ஜென்மம் எடுக்க பல காரணங்கள் இருக்கு கருடா. பிள்ளைகளும் உற்றாரும் உறவினரும் இருந்தும் இறந்த ஜீவனுக்கு சரியான சடங்குகளை செய்யலனா மரித்த பிறகு அந்த ஜீவன் யமலோகம் போகாம பிரேத ஜென்மமா உருவெடுக்கும். ஜீவன் பிரேத ஜென்மமா மாறிடுச்சுன்னா அது அந்த பிரேத ஜென்மத்தோட குடும்பத்துக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து. ஒரு குடும்பத்துல ஜீவன் இறந்து பிரேத நிலைக்கு மாறும்போது குடும்பத்தாரோட வீட்டு வாசல்லையே அது தங்கிடும். வீட்டில் நடக்கிற எல்லா நல்ல காரியங்களுக்கும் தடங்களை ஏற்படுத்தும்.
இறந்து தெய்வமானவங்களுக்கு மரியாதை செலுத்தும் தினத்தன்று வீட்டுக்குள்ள வரும் அந்த தெய்வங்களை இந்த பிரேத ஜென்மம் வாசலில் நின்று தடுத்து நிறுத்தும். தெய்வங்களை உள்ள வரவிடாது. அந்த தெய்வங்களுக்கு அளிக்கப்படும் படையலை இந்த பிரேதமே புசிக்கும். வீட்டில் உள்ள பொருட்களை குடும்பத்தாரும் அனுபவிக்க முடியாது, அடுத்தவருக்கும் கொடுக்க முடியாது, வீணா போகும். தன்னுடைய பிள்ளைகளுக்கே குழந்தைகளை பிறக்க விடாமல் செஞ்சு வம்சம் நாசமடைய செய்யும் அந்த பிரேத ஜென்மம். வீட்டில் உள்ளவர்களுக்கு காய்ச்சல், ரோகம் இப்படி பல்வேறு நோய்களை அந்த பிரேத ஜென்மம் விளைவிக்கும். அனைவரும் உமிடும் எச்சியை அந்த பிரேத ஜென்மம் உணவாய் உட்கொள்ளும். ஆனால் கருடா, இத்தகைய பிரேத ஜென்மங்கள் சில குறிப்பிட்ட மனிதர்கள் பக்கம் போகவே போகாது. தர்ம தானங்கள் செய்கிறவங்க, கடவுளை தினந்தோறும் வழிபாடு செய்கிறவங்க, பித்தூர்களுக்கு சரியான நேரத்தில் திதி கொடுக்கிறவங்க, புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்பவர்கள், இப்படிப்பட்ட புண்ணியங்கள் செய்யும் மனிதர்கள் பக்கம் இந்த பிரேத ஜென்மங்கள் தலை வச்சே படுக்காது. மேலும் இந்த அறிகுறிகளை வச்சு பிரேத ஜென்மத்தோட பாதிப்பு ஒரு மனிதனுக்கு இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்தில் ஆண் குழந்தையே பிறக்காது, வரிசையாக பெண் குழந்தைகளே பிறக்கும். பிறக்கிற அந்த பெண் குழந்தைகளும் இறந்து போகும். யாரை பார்த்தாலும் கோபம் ஏற்படும். சுற்றத்தாரோடு ஒற்றுமையாக இருக்கவே முடியாது. பசுக்கள் வீட்டுக்குள்ளேயே வராது. ஆறுயிர் நண்பர்களாகவே இருந்தாலும் விரோதங்கள் ஏற்படும். விதைத்த பயிர்கள் வாடி போகும், தெய்வ விருட்சங்கள் பட்டு போகும், முகத்தோற்றம் மாறுபடும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் திருட்டு போகும், இழிந்த தொழில் செய்து பிழைக்கும் நிலையும் ஏற்படும். சுருக்கமாக சொல்லணும்னா பூமியிலேயே வாழ்க்கை நரகமாகும். இது எல்லாமே பிரேத ஜென்மத்தை அடைஞ்ச ஜீவனால் ஏற்படும் விளைவுகள் கருடா. இந்த பிரேத ஜென்மத்தை அடைந்த ஜீவன் பயங்கரமான தோற்றத்தோட, வால் போன்ற பற்களோடு தன் குடும்பத்தாரோட கனவுல தோன்றி, ஐயோ என்னை காப்பாத்துறவங்க யாருமே இல்லையா, பசிதாகத்தோட நான் கஷ்டப்படுறேனே, என்னோட பிரேத ஜென்மம் நீங்கவே இல்லையே அப்படின்னு தன்னுடைய நிலையை உணர்த்துவான். அப்பவே தேவையான சடங்குகளை செஞ்சுட்டா இந்த பிரேத துன்பத்திலிருந்து மனிதர்கள் தப்பிக்கலாம். மேலும் வாழும் காலத்தில் இந்த தவறுகள் எல்லாம் செய்யாமல் இருக்கும் ஜீவன்கள் பிரேத ஜென்மத்தை அடையாது. வாழும் காலத்தில் பிறருடைய பொருட்களையும் மனைவியையும் அபகரிப்பது, இறந்த வீட்டில் சடலம் வீட்டில் கிடக்கும் போதே குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இறந்தவருடைய பொருட்களை அபகரிப்பது, இறந்தவருடைய பொருட்களை அவன் வழி வந்தவங்களை அனுபவிக்க விடாமல் மோசம் செய்து அதை தன் வசப்படுத்தும் பாவி இறக்க நேரிடுமானால் கண்டிப்பாக பிரேத ஜென்மத்தை எடுத்து துன்பப்படுவான். இந்த மாதிரி பாவம் செஞ்ச ஜீவன்கள் நரகத்துக்கு போகவும் தகுதி இல்லாமல் பிரேத ஜென்மங்களாக இந்த பூமியிலேயே அலையினும். இப்படியா கருடனோட கடைசி கேள்வியான பிரேத ஜென்மத்துக்கும் விஷ்ணு பகவான் பதிலை கொடுத்து முடிக்கிறாரு. இத்தோட கருடனும் விஷ்ணு பகவானும் செஞ்ச நெடுநீண்ட பிரபஞ்ச பயணம் முடிவுக்கு வருது. இந்த இடத்துல கருட புராண கதைக்கு நாமளும் ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்துடலாம். கடந்த 5 பதிவுகளாக இந்த வீடியோவை பார்த்து வந்த நண்பர்களான உங்களுக்கு பல காலங்களுக்கு முன்னாடி நம்ம பாரத தேசத்தில் உருவாக்கப்பட்ட கருட புராணத்தை ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பேசிக்காக சொல்லணும்னா கருட புராணம்ங்கிறது கருடனுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் இடையே நடக்கிற சொர்க்கம் நரகம் இதை பற்றின கான்வர்சேஷன்ஸ் தான். நாங்கள் சொன்னதையும் தாண்டி பல விஷயங்கள் இந்த கருட புராணத்தில் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த புத்தகத்தை முழுசாக படித்தாதான் முடியும். ஆனால் முழுசாக படிச்சிங்கன்னா உங்கள் மனசுக்குள்ள பல முரண்பாடுகள் ஏற்படும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், கருட புராணத்தில் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, புத்திரன் பிறக்கலைன்னா நரகமே கதியாகும். இது ரொம்பவே ஒரு அன்அக்செப்டபுளான ஸ்டேட்மெண்ட். பொண்ணை பெற்றுக்கிட்டா அப்போ நரகம் தான் கிடைக்குமா? இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்படி பல்வேறு முரணான விஷயங்கள் கருட புராணத்தில் இருக்கு. எனக்குள்ளே எழுந்த ஒரு கேள்வி என்னென்னா, ஆன்மீகத்தையும் அறிவையும் வளர்க்க வேண்டிய ஒரு புராண புத்தகத்தில் எப்படி இவ்வளோ பிற்போக்குத்தனமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது, ஏன் இப்படிலாம் எழுதுனாங்க, கேள்வி வருதில்ல? இந்த மாதிரியான எல்லா கேள்விகளையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால இந்த சீரீஸை இதோட முடிக்க போகிறது கிடையாது. கருட புராணம் நம்ம பாரத தேசத்தில் தோன்றிய ஒரு பழங்கால புராண கதை.
கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் பழமையான வரலாறு இந்த கருட புராணம் வச்சிருக்கு. இந்த கருட புராணம் தோன்றியது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு நம்ம கையில் இருக்கிற கருட புராணம் பல மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு புத்தகமாக தான் இருக்கு. கடந்த 2000 வருஷத்துல வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க இந்த புத்தகத்தை அவங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இந்த புத்தகத்தோட அடிப்படையான மாறாத ஒரே விஷயம், பாவம் செஞ்சா நரகத்துல தண்டனை நிச்சயம், ஆனா சில நிபந்தனைகளோடு. இந்த நிபந்தனைகள் சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு சாரார் மக்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய நிபந்தனைகளா எழுதப்பட்டிருக்கு. அது எப்படி? தண்டனைகள்னா எல்லாருக்குமே சமமாக தானே கொடுக்கப்படணும். சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சாரார் மக்களுக்கு மட்டும் எப்படி இதில் நிபந்தனைக்குரிய விளக்குகள் அளிக்கப்படும்? இந்த கேள்விக்கான விடையை இந்த புத்தகமே சொல்லுது. அந்த குறிப்பிட்ட மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்களாம், பிரம்மதேவனுடைய தலைப்பகுதியிலிருந்து பிறந்தவங்களாம், சாதியின் அடிப்படையில் மற்றவங்கள்லாம் அவங்களுக்கு கீழே தானாம். சுத்தி வளைச்சு பேசல, நேரடியா சொல்றேன். சுத்தி சுத்தி பிராமணர்களை தலையில தூக்கி வச்சு ஆடும் பல கருத்துக்கள் இந்த புத்தகத்துல இருக்கு. காரணம், காலம் காலமா இந்த புத்தகத்தை எழுதினவங்க பெரும்பாலும் இந்த பிரிவை சார்ந்தவங்களா தான் இருக்காங்க. இது ரொம்பவே பிற்போக்குத்தனமான விஷயம். ஆன்மீகத்தை போதிக்க வேண்டிய ஒரு புத்தகத்துல அடிப்படையாவே ஒரு பிரிவினைவாதம் திணிக்கப்பட்டு இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு பெருசா எதுவும் இல்லை. ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. முதல் விஷயம், பெண் அடக்குமுறை. இந்த மொத்த கருட புராண கதையிலையும் ஆண்களை மையப்படுத்திய கருத்துக்கள் தான் முன்வைக்கப்பட்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, இன்னொருத்தனுடைய ஸ்திரீய கவர்ந்தவன், இன்னொருத்தனுடைய பொருட்களை திருடியவன், பொய் சொன்னவன், பெரியோர்களை திட்டியவன், தீமைகளை செஞ்சவன், இப்படி எல்லா இடத்துலையும் ஆணை மட்டுமே மையப்படுத்தி இருப்பாங்க. பெண்களை ஆண்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் ஒரு பொருளாக தான் இந்த புத்தகம் மீன் பண்ணுது. இந்த புத்தகத்தோட இன்னொரு கோட்பாடு என்னன்னா, ஒரு வீட்டில் பெண் பிள்ளைகள் பிறக்கிறதே துரதிருஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய பேக்வர்ட் திங்கிங்காக இருக்குது பாருங்களேன். அது மட்டும் இல்லை, ஒரு குலத்தில் பிறந்த ஆண் அதே குலத்தில் தான் பெண்ணை கட்டணுமா? அதை விட தாழ்ந்த குலத்தில் பெண் எடுப்பதே பாவமான செயலாம். இந்த மாதிரியான கருத்துக்கள் என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணுச்சு. அட் த சேம் டைம் ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இப்படியும் ஒரு புத்தகமான ஃபாலோட் பை இந்த புத்தகத்தில் ஒரு கதை வருது. அந்த கதையில் இந்திரனுக்கு ஒரு சாபத்தால் பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்குது. அப்போது தேவர்கள் தங்களுடைய தலைவனான இந்திரனுடைய பாவத்தை போக்க அந்த பாவத்தை மூன்று பங்காக போட்டு மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அதில் மூணாவது பங்கு பெண்களுக்கு பூப்பாக கழியும்னு போய் சேருதான். எனக்கு ஒரு டவுட்டு, சம்மந்தமே இல்லாமல் பெண்களுக்கு ஏன் இந்த சாபம் போய் சேரணும்? ஏன் பெண்களை இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க? பதிலை அவங்களே சொல்கிறாங்க. இந்த சாபத்தால் தான் பெண்களுக்கு மாதவிடாயே உண்டாச்சான். அப்போ அதுக்கு முன்னாடி குழந்தைகள்லாம் எப்படி பிறந்துச்சு? இப்படிலாம் எழுதி வச்சா இந்த மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுது. இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி மாதவிடாய் ஏற்படும் பெண்களை 4 நாட்கள் யாருமே பார்க்கக்கூடாதான், பார்த்தா பாவம் வந்து சேருமா. ஆண் பிள்ளைகளை பெற்றுக்கலன்னா நரகம் தான் இன்னொரு கருத்தும் இந்த புத்தகம் முன்வைக்குது. இப்படி பல இடங்களில் பெண்களை இழிவுபடுத்தும் கருத்துகள் இந்த புத்தகத்தில் இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அடுத்து, லூப் ஹோல் வித் 12 சீரவணர்கள். இந்த வீடியோவோட முதல் பாகத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த சீரவணர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 12 சீரவணர்கள் தான் ஜீவனுடைய பாவ புண்ணிய கணக்குகளை சித்திரகுப்தனுக்கு எடுத்து சொல்கிறவங்க. கதைப்படியே இவங்க கிட்ட பெரிய லூப் ஹோல் இருக்குது. நீங்கள் வாழ்ந்த காலத்தில் எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, ஆனால் அதே சமயம் இந்த 12 சீரவணர்களை நோக்கி யாகம் செஞ்சு அந்தனருக்கு, இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்தனருக்கு நீங்கள் தானம் செஞ்சிருந்தா இறந்து யமலோகம் போகும்போது இந்த சீரவணர்கள் நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் செஞ்ச புண்ணியத்தை மட்டுமே சித்திரகுப்தன் கிட்ட சொல்வாங்களாம். அதாவது கடவுளுக்கே லஞ்சம் கொடுத்த மாதிரியான கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் முழுக்கவே தானத்தில் சிறந்த தானம் அந்தனருக்கு செய்யும் தானம் தான்னு சொல்லப்பட்டிருக்கு. திருக்குறள் ஒன்று இருக்குங்க, வரியார்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர உடைத்து. இதோட அர்த்தம் என்னன்னா, வறுமையில் வாடும் ஒரு மனிதனுக்கு அளிக்கப்படும் தானமே சிறந்த தானம்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒருவருடைய குலத்தை பார்த்து தான் தானம் அளிக்கப்பட வேண்டும்னு இந்த புத்தகம் முன்மொழிவது ரொம்பவே தவறான கருத்து.
ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, நீங்கள் தானம் பண்ணணும்னா அது ஒரு சுத்த அந்தனருக்கு தான் பண்ணணும்னு இந்த புத்தகம் பல இடங்களில் சொல்லுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்டிகுலர் இடத்துல குடை, மாரடி, தண்டம், வஸ்திரம், மோதிரம், உதக கும்பம், ஆசன பலகை, அன்னம், பூஜை திரவியம், பூநூல், தாமர செம்பு, அரிசி ஆகியவற்றை சத் பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டுமா? அப்படி கொடுத்தால் ஜீவன் இறந்த பிறகு குளிர்ந்த சூழ்நிலையில் நிழல் நிறைந்த மார்க்கமாக கிங்கரர்கள் யமலோகத்துக்கு அந்த ஜீவனை கூட்டிகிட்டு போவாங்களாம். தானம் கொடுங்கன்னு சொல்லுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட பிரிவினருக்கு தான் தானம் செய்யணும்னு சொல்றது தான் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. இது போலியா சமுதாயத்தில் மக்களிடையே ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அடுத்ததா கருட புராணத்தில் உள்ள பிரிவினைவாத கோட்பாடுகள். இந்த புத்தகத்தை படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பெரிய சாதிய கோட்பாட்டை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க. இவங்களுடைய கூற்றுப்படி பிரம்மா தான் சுப்பீரியர் காட். பிரம்மாவுடைய தலையிலிருந்து பிறந்தவர்கள் தான் பிராமணர்கள், கையிலிருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள், தொடையிலிருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள், கடைசியாக காலிலிருந்து பிறந்தவர்கள் தான் சூத்திரர்கள். ஸோ ஸ்டார்டிங்லேயே இவங்க மக்களை நாலாக பிரிச்சிடுறாங்க. அதுலேயும் டாப் மோஸ்ட் கிரேடில் பிரம்மாவோட தலையிலிருந்து பிறந்த பிராமணர்கள்னு சொல்கிறாங்க. பிரிவினைவாதம் புத்தகத்தோட துவக்கத்திலேயே திணிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரிவினைவாதத்தையும் தாண்டி இன்னொரு லாஜிக்கே இல்லாத கான்செப்ட் இதுக்கப்புறம் தான் வருது. இவங்க மக்களை நாளாக பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க செய்ய வேண்டிய தொழில்களையும் நிர்ணயிக்கிறாங்க. பிராமணர்களுக்கு ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வேட்பித்தல், ஈதல் ஏற்றல் இப்படி ஆறு தொழில் இருக்கான். இதே சத்திரியருக்கு ஓதல் வேட்டல் ஈதல் உலகோம்பல் படைப்பயிற்றல் பொறுதல், வைசியருக்கு ஓதல் வேட்டல் பொருளீட்டல் ஈதல் பசுக்களை காத்தல் ஏருழல், சூத்திரருக்கு ஓதல் முன்னவருக்கு பணியாற்றல் பொருளீட்டல் உழுதல் பசுக்காத்தல் வேட்டல். இப்படி தொழில்களை நிர்ணயிச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு குலத்தில் பிறந்தவங்களும் அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொழிலை மட்டுமே செய்யணுமா? அப்படி செய்கிறவங்களே சொர்க்கமோச்சத்தை அடைவாங்கன்னும் குலத்துக்கு நிர்ணயிக்கப்படாத தொழிலை செய்கிறவங்க பாவம் செஞ்சவங்கன்னு இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. பேசிக்காக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ செருப்பு தைக்கிறியா, அடுத்து வர தலைமுறை தலைமுறைக்கும் நீ செருப்பு தான் தைக்கணும். அதுலேருந்து வெளியே வந்து நாலு விஷயத்தை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறிடவே கூடாது. அப்படி நீ பண்ணினா நீ தான் மிகப்பெரிய பாவி. இது பிற்போக்குத்தனத்தின் உச்சம். இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று தெரிந்தவங்க தான் சமுதாயத்தில் அறிவாளிகளாக மதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க கற்றுக்கிற வேதங்கள்லேயே இவ்வளோ பிரிவினைவாதமும் பெண்ணடக்குமுறையும் பிற்போக்குத்தனமான கருத்துகளும் இருந்தால் எப்படி அவங்க ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சான்றோர்களாக இருக்க முடியும்? விதை விஷமாக இருந்தால் அதில் பூக்கிற பூவும் விஷமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பிற்போக்குத்தனமான எந்த நடைமுறைகளும் நம்ம தமிழ் குடிகளுக்கு பொருந்தாது. பழந்தமிழர்களோட நெடுநீண்ட வரலாறுல இந்த மாதிரி பிரிவினைவாத நடைமுறைகள் எதுவுமே கிடையாது. திறமை இருக்குன்னா அதுக்கு தான் நம்ம மண்ணில் மரியாதை அளிக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை எடுத்துப்போமே. தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற ரொம்பவே சிறப்பான விஷயம் அதில் இருக்கிற கல்வெட்டுகள். தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகளில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. ராஜராஜ சோழன் அந்த கோவிலை உருவாக்க சின்ன சின்ன வேலை செஞ்சவங்களை கூட கல்வெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கோவிலை சுத்தம் செஞ்சவங்க, வேலையாட்களோட துணிகளை தோச்சவங்க, நாவிதர், கருமார், கொடி குடை ஏந்துபவர்கள், பல்லக்கு தூக்குபவர்கள், சமையல்காரர்கள், பந்தம் பிடிப்போர், ஏன் வேலையாட்களுக்கு முடி திருத்தினவங்க வரைக்கும் கல்வெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுவும் சாதாரணமாக கிடையாது. ஒவ்வொருவருடைய பெயருக்கு முன்னாடியும் ராஜ ராஜன்னு அவருடைய பெயரை பட்ட பெயராக கொடுத்து பொறிச்சு வச்சுருக்காங்க. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ராஜராஜ சோழன் மட்டும் இவன் உயர்ந்த குலத்தவன், இவன் தாழ்ந்த குலத்தவன்னு பிரிவினைவாதத்தை பார்த்துருந்தாருன்னா கோயிலுக்காக பாடுபட்ட இவ்வளவு பேரையும் மதித்து கல்வெட்டில் பதிச்சிருக்க மாட்டார். சொல்லப்போனால் அடிப்படையிலேயே தமிழருடைய மரபிலேயே இந்த சாதி பிரிவினை கிடையாது. ராஜராஜ சோழன் காலகட்டத்திலெல்லாம் ஒருவனுக்கும் ஒருத்திக்கும் பிடிச்சு போச்சுன்னா பெற்றோருடைய சம்மதம் கிடைச்சிட்டா திருமணம் தான். இங்கே இதை கலப்பு திருமணம்னு கூட சொல்ல முடியாது, இரு மனங்கள் கலந்ததால் ஏற்பட்ட திருமணம்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா அங்கே சாதி அப்படிங்கிறதே கிடையாது, பிரிவினைவாதமும் கிடையாது. பண ரீதியா பதவி ரீதியா ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அரசனையே கேள்வி கேட்கும் உரிமையோடு தான் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்போ நீங்க கேட்கலாம், இன்னைக்கு தேதிக்கு நமக்குள்ள இவ்வளோ பிரிவினைவாதங்கள் வந்துருச்சே, அதுக்கு என்ன காரணம்னு.
அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ரீசன் தான் வேதங்கள்லையும் புராண கதைகள்லையும் இந்த மாதிரி பிரிவினைவாத கருத்துக்களை திணிச்சது. திணிச்சது மட்டும் இல்லாம இதுதான் உண்மைன்னு மக்களை நம்ப வச்சது. சரி, யார் இதை பண்ணாங்க? எக்ஸாம்பிளுக்கு நம்ம கருட புராணத்தையே எடுத்துப்போம். கருட புராணம் இந்த புத்தகத்தில் உயர்ந்த குலத்தார்னு குறிப்பிட்டுள்ள ஒரு பிரிவினர் உருவாக்கிய புத்தகம் தான் இது. ஆனால் இதோட இன்ஃப்ளூவன்ஸ் சோழர்கள் ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் பெருசாக மக்கள் கிட்டே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மன்னர்கள் அழிஞ்சிட்டு வர வர இந்த பிரிவினைவாதமும் மக்களிடையே வளர ஆரம்பிச்சுது. இதை வளர்த்தவங்களோட ஆரிஜினை தேடி பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ஆரியர் வருகை. இந்த ஆரிய வருகைக்குள்ள நாம டீப்பாக போக வேணாம், ஏன்னா அது மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஓரளவு பார்க்க போனால் இந்த ஆரியர் வருகை ஒன் ஆஃப் த ரீசன் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இந்த அளவுக்கு மூட நம்பிக்கைகளும் சாதிய பிரிவினைவாதமும் முத்தி போய் இருக்கிறதுக்கு. இந்த பதிவோட முக்கிய நோக்கமே ஒன்று தான், பிரிவினைவாதம் எங்கே இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது உங்கள் சார்பாக என்னுடைய கடமை. அது மக்கள் நம்புகிற புராண கதையிலேயே சொல்லியிருந்தாலும் சரி, தவறு தவறு தான். இங்கே எல்லாருமே சமம்தான். இன்னொரு டிஸ்க்ளைமர், நான் இங்கே யாரையுமே குறிப்பிட்டு சிறுமைப்படுத்தி பேசலை. வரலாற்றில் நடந்த உண்மை நிகழ்வுகளை தான் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கேன். ஒரு புத்தகத்தில் இருக்கிற பிரிவினைவாதத்தையும் பிற்போக்குத்தனத்தையும் சுட்டி காட்டியிருக்கேன், அவ்வளோதான். நான் சொன்னதையும் தாண்டி பல ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. அதனால தான் அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு என்னோட வெர்ஷன் ஆஃப் கருட புராணத்தை கடந்த 5 பதிவுகளாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு மனக்குமுறல், பல ஜென்ரேஷனாக கடவுள் நம்பிக்கையை முன்வச்சு இப்படிப்பட்ட பிரிவினைவாதத்தை நமக்குள்ளே திணிச்சிருக்காங்க. கருட புராணமும் அப்படித்தான். விஷ்ணு பகவான் தான் இந்த எல்லா கருத்துகளையும் சொல்கிறதா இந்த புத்தகம் சொல்லுது. யோசிச்சு பாருங்களேன், கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தானே? அப்படிப்பட்ட கடவுள் எப்படிங்க இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் சொல்லுவார்? நல்லதை போதிக்க வேண்டிய புத்தகத்திலேயே இப்படிப்பட்ட விஷயங்களானு எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு. இதை என்னுடைய தோழன் தோழிகளான உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் எனக்குள்ள இருந்த எல்லா விஷயத்தையும் கொட்டிட்டேன். அட்லாஸ்ட் இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டா கருட புராணத்தோட ஒன்லைன் எக்ஸ்பிளனேஷன், தீமை மரணத்திற்கு பின்னும் மனிதனை தொடரும். தீமை மரணத்திற்கு பின்னும் மனிதனை தொடரும். தீமை மரணத்திற்கு பின்னும் மனிதனை தொடரும்.